தமிழகத்தில் சாதி வேறுபாடுகளை ஒழிக்க முன்மாதிரியாக செயல்படும் கிராமங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று 110 விதியின் கீழ் பல்வேறு புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். இதன்படி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் உரிமைகளை சட்டப்பூர்வமாக பாதுகாக்க தமிழ்நாடு ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நல ஆணையம் என்ற புதிய அமைப்பு ஒன்றை தன்னாட்சி அதிகாரத்துடன் உருவாக்க சட்டம் இயற்றப்படும் என்றும், இதற்கான சட்ட முன்வடிவு நடப்பு கூட்டத்தொடரிலேயே கொண்டுவரப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். ஆதிதிராவிடர் நலத்துறையின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் கல்வித்தரத்தை மேம்படுத்த ஆசிரியர்களுக்கு தேவையான பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் என்றும், வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க கூடுதலாக 4 நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சேலம், கிருஷ்ணகிரி, மதுரை, திருநெல்வேலியில் இந்த கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்றும், சாதி வேறுபாடுகளை களைந்து முன்மாதிரியாக விளங்கும் கிராமங்களுக்கு ஊக்கத்தொகையாக வளர்ச்சிப் பணிகளை செயல்படுத்த அரசு சார்பில் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர் ஆகியோருடைய சட்டபூர்வமான உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களுடைய முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் தமிழ்நாடு ஆதி திராவிட பழங்குடியினர் நல ஆணையம் என்கிற புதிய அமைப்பு ஒன்றை தன்னாட்சி அதிகாரத்துடன் செயல்படும் வகையில் இந்த அரசு உருவாக்க சட்டம் இயற்றும். அதற்கான சட்ட முன்வடிவு வரைவு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்யப்படும். ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளை பொது நீரோட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டது. முதற்கட்டமாக அப்பள்ளிகளின் கல்வித்தரத்தை மேம்படுத்த ஆசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் பள்ளி கல்வித்துறையின் வழிகாட்டுதலின்படி செயல்படுத்தப்படும். மேலும், இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பேரவையில் இன்று குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான தீர்மானத்தை முன்மொழிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்திய குடியுரிமை சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்துவதாகவும், இந்த சட்டத்தை திமுக அரசு ஆரம்ப நிலையிலேயே எதிர்ப்பதாகவும் தெரிவித்தார்.